நாமெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மரணம் நம்மளையும் விட்டு வைக்காது. அது எப்படி வரும் எப்ப வரும்னே தெரியாதனால தான் இந்த நொடி வர நம்ம நிம்மதியா நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்ம சாவ போறோம், இன்னும் கொஞ்சத்துல நம்ம சாவ போறோம்னு தெரிஞ்சுக்கொண்டே இந்த நொடியில உயிரோட இருக்கிற வேதனை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம வீடியோல சான்சன்ஸ்னு சொல்லப்படுற 3 நாட்களா உயிருக்கு போராடி இறந்து போன ஒரு சின்ன பொண்ணோட சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்ட் செட்டப். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கொலம்பியாவோட ஒரு சின்ன கிராமம் தான் ஆர்மேரோ. இந்த கிராமத்துக்கு பக்கத்துல தான் நிவேடோன்ற பெரிய எரிமலை ஒன்று இருக்கு. இந்த நிவேடோவை சுத்தி வர பனித்தான் இருக்கு. சப்போஸ் அந்த எரிமலை வெடிச்சதுன்னா அதோட வெப்பம் தாங்காம சுத்தி இருக்கிற பனிக்கட்டி எல்லாமே உருகி வெள்ளமா உருவெடுத்து அந்த ஆர்மேரோ கிராமத்தையே அழிச்சிடுமா? அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்குமா? பலமுறை இப்படி நடந்தும் இருக்காம். லாஸ்டா 1945 வெடிச்ச இந்த எரிமலை 1985 வரைக்குமே தன்னோட ஆக்ரோஷத்தை அடக்கி வச்சுட்டு தான் இருந்திருக்கு. ஆனா 1985 செப்டம்பர் ஆகும் போது எரிமலையில இருந்து ஏதோ புகை மாதிரி வெளியாக தொடங்குது. இதை பார்த்த கவர்மெண்ட் எப்படியும் இந்த எரிமலை வெடிக்க தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்டோபர் ஆகும் போது ஒரு மெப்பை தயார் பண்றாங்க. இதுல எந்தெந்த பிரதேசம் பாதிக்கப்படலாம்னு இருந்துச்சு. இது பல கொப்பி பண்ணப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இங்க தான் கவர்மெண்ட் தவறுது. பண்ண வேலையை அவங்க சரி பண்ணல. பல பேருக்கு இத பத்தின விழிப்புணர்வு போய் சேரவே இல்ல. இப்படியான ஒரு இடத்துல தான் ஒமேரோ சான்சஸ்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அழகான குடும்பத்துல அம்மா அப்பா அத்தை பாட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஆனா இந்த சந்தோஷம் அந்த எரிமலையால காணாமையே போயிடுச்சு. ஆமா, 1985 நவம்பர் 13 நிவேடோ எரிமலை வெடிக்குது. அப்படியே ஒரு சுனாமி மாதிரி வந்து நொடி பொழுதுல உயிரை காவு வாங்குது. ஆர்மேரோ உட்பட பல கிராமங்கள் அடியோட அழியுது. கவர்மெண்டோட பலனில்லாத தனத்தாலையும் கிராம மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு போய் சேராதனாலையும் அழிவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 23,000 பேர் பலியாகிறாங்க. இப்படித்தான் நம்ம சான்சஸோட குடும்பமும் அழியுது. அவங்களோட வீடு தண்ணியால அடிபட்டு வீட்டோட கூரை உடைஞ்சு விழுந்து அந்த இடத்துல உருவான குழியில மாட்டி சான்சஸோட அம்மா அண்ட் அத்தை இறந்து போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நிறைய மீட்பு பணியாளர்கள் வர்றாங்க. இப்போ அந்த இடத்துலேருந்து 2 கைகள் வர்றதை பார்த்து மீட்பு பணியாளர்கள் ஓடி வந்து பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க. ஒரு மாதிரியாக கை மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்த உடல் இடுப்பு வரைக்கும் மேலே கொண்டு வராங்க. அதுதான் நம்ம சான்சஸ். எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, இடுப்புக்கு மேல வரவே இல்லை. ஆனா பொண்ணு உயிரோட தான் இருந்தா, ஏன் இவ இவ்வளவு இழுத்தும் வரமாட்டேங்கிறான்னு அங்க இருந்தவங்க தண்ணிக்குள்ள போய் பாக்குறாங்க. சான்சஸோட முட்டிக்கு கீழே ஃபுல்லாவே வீட்டு கூரை விழுந்து நெசுங்கி இருந்துச்சு. இதுக்கு மேலையும் இழுத்தா சான்சஸோட உயிர் போயிடும்னு அதை கைவிட்டு ஒரு டயரை அவ மேல வச்சு மிதக்க வைக்கிறாங்க. அதுவும் நோ யூஸ். வேற வழி இல்லாம ஒரு தடியில கை கட்டி சான்சஸ் கிட்ட எப்படியாவது காப்பாத்தி விடுவோம்னு பயப்படாம இருந்தும் கொஞ்சம் நேரம் இத புடிச்சிட்டு இருமா அப்படின்னு சொல்றாங்க. அவளும் தைரியமா புடிச்சிட்டு இருந்திருக்கா. நேரம் போகுது, எதுவுமே மாறல. ஆனாலும் அந்த 13 வயசே ஆன சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. அவ அங்கிருந்தவங்க கிட்ட, நான் பயப்பட மாட்டேன், இவ்வளோ பேர் இருக்கீங்க, எப்படியும் என்னை காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. கிட்டத்தட்ட 3 நாட்களாக அதே நிலைமையில் நெசுங்கின காலோட தண்ணியில் அப்படியே இருந்திருக்கா. அதுவரை தைரியமாக இருந்தவ 3வது நாளில் பயப்படுறா, அழ தொடங்குறா, வலி தாங்காமல் கதறுறா. அப்பையும் எதுவும் பண்ண முடியலை. வெறுமனே ஆறுதல் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவக்கு வலி தாங்க முடியலை. நான் எப்படியும் இறந்து போக போகிறேன் அப்படின்னு கதறிட்டு இருந்தா அப்போ அங்க வந்த டாக்டரும் பார்த்துட்டு அவரும் கைய விரிச்சிட்டாரு. இந்த பொண்ணை காப்பாத்த முடியாது, காப்பாத்தணும்னா அவளோட காலை வெட்டி எடுக்கலாம். அப்படி எடுத்தா கூட அவ
இறந்துடுவா. ஸோ இதை இப்படியே விட்டுடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஃப்ராங்க் ஃபோர்னியர்ன்ற ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. அவர் அந்த பொண்ணை எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோ பல பத்திரிகைகளில் வெளியிடப்படுது. எல்லாருமே சான்சஸ்க்காக ப்ரே பண்ணுறாங்க. என்ன தான் ப்ரே பண்ணியும் அவ 3 நாட்களுக்கு பிறகு இறந்து போயிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருக்கா. என்னை காப்பாத்துறதுக்காக 3 நாட்களாக நீங்கள் தூங்காமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால் வலி தாங்க முடியலை. கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன். பரவாயில்ல, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்த விஷயம் என்னன்னா, என்னோட அம்மாவை பார்க்கணும். என்னோட அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இறந்ததும் அந்த பொண்ணை வெளியெடுக்கிறாங்க. வெளியெடுக்கும்போது ஒமைராவோட அத்தையோட கைகள் அந்த பொண்ணோட கால்களை இறுக்க பிடிச்சிருந்துச்சாம். அதன் பிறகு அந்த பொண்ணையும் அத்தையையும் எடுத்துட்டு போனாங்களாம்.